கிராமத்தில் இருந்து நம்ம ஊர்களில் என்னுடைய சிறு வயதில் நான் பார்த்துருக்குறேன், எங்கள் ஊர் வழியாக மூட்டைகளை தூக்கிட்டு குடும்ப குடும்பமாக பெங்களூருக்கு போவாங்க பிழைப்பு தேடி. நான் அப்போல்லாம் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், என்ன ஏன் எங்கே போகிறாங்க எல்லோரும், அவங்க பெங்களூருக்கு பிழைக்க போகிறாங்க, பெங்களூருக்கு பிழைக்க போகிறாங்க அது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அப்போ எங்களுக்கு தெரில பிழைக்க போகிறதுனா என்னென்னு தெரில. அப்புறம் வந்துட்டோம், அப்புறம் நான் படித்தோம், அப்புறம் நான் இப்போ பள்ளிக்காலம் முடிஞ்சது இது என்னுடைய பாலியத்தில் நடந்தது. அப்புறம் பள்ளி என்னுடைய பள்ளி பருவம் முடிஞ்சது, கல்லூரி பருவம் முடிஞ்சது, இப்போ வேலைக்கு. எங்கள் அம்மா சொன்ன அந்த பதம் எனக்கு இன்றைக்கி நான் பிறகு, ஏன்னா நான் பிறந்த இந்த விழுப்புரத்துலேருந்து பொழப்பு தேடி நான் மெட்ராஸ் போய் வந்துடுறேன். என்ன அன்றைக்கி தலைமையில் மூட்டை சுமந்து போனாங்க அந்த மக்கள், நான் இன்றைக்கி தோளில் பைய சுமந்து போகிறேன். ஆக மொத்தம் பொழைப்பு தேடி ஓடுறதுன்றது இந்த இந்த சமூகத்தில் மாற்ற முடியாத ஒரு விதியாக இருக்குது. இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஊர்லேயே பிழைக்க முடியாதா, நம்ம ஊர்லேயே நம்ம வாழ முடியாதா, பிழைப்பு தேடி வெளியூர் தான் போகணுமா, ஏன்னா நம்ம படித்த படிப்புக்கு நாம் எடுக்கிற முயற்சிக்கு வந்து வெளியூர் தான் போகணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த அப்போ தான் எங்களுக்கு ஃபாஸ் சம்மந்தமான அறிமுகம் கிடச்சிது, எனக்கு தோழர்கள் மூலயமா நண்பர்கள் மூலயமா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அந்த அறிமுகம் என்பது நாங்கள் உலக விஷயங்களை பல விஷயம் விவாதிப்போம், தோழர்களோட புத்தகம் படிக்கிறது, அப்படி தோழர்களோட புத்தகங்களை பற்றி விவாதிக்கும் போது தான் இந்த ஃபாஸ் தோழர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இந்த ஃபாஸ் சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது தான் இதுக்குள்ளார நம் உள்ளூரிலிருந்தே நாம் படித்த படிப்புக்கு தகுந்த தொழில் செய்யக்கூடிய கூறு இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். அப்போ நாங்கள் வந்து நண்பர்கள் தோழர்களாக இணைந்து விழுப்புரம் பகுதியில் விழுப்புரம் ஜிஎன்யூ லினக்ஸ் யூசர்ஸ் குரூப் அப்படின்ற அமைப்பை தொடங்கி தொடர்ச்சியாக இந்த ஃபால்ஸ் சம்மந்தமாக நாங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம், நாங்கள் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து என்னையும் என் ஃப்ரெண்டையும் இந்த VGLUG நடத்தக்கூடிய ஒன் டே ஒர்க் ஷாப்க்கு வந்து அட்டன் பண்ண சொல்லி பண்ணாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அட்டன் பண்ணோம். ஸோ அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து VGLUGல வந்து வீக்லி மீட்டப்ஸ் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்ன அது வீக்லி மீட்டப்ஸ், இது மாதிரி ஒரு டெக்னிக்கல் மீட்டப் நடக்குதான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு வியப்போடு தான் நான் போனேன். போகும்பொழுது அவங்க சொன்ன முதல் கிளாஸில் டு பி ஃப்ராங்க் அவங்க சொன்ன எதுவுமே எனக்கு புரியல. ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு சொன்னாங்க, ஃப்ரீடம்னு சொன்னாங்க, ப்ரொப்ரியேட்டரின்னு சொன்னாங்க, நம்மளோட கம்ப்யூட்டர் நம்மள்தான் இல்லைன்னு சொன்னாங்க, கூட கொஞ்சம் பயமும் வந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப வியப்பாக வேறு இருந்துச்சு, என்ன சொல்கிறாங்கன்றதே புரியல. ஸோ போக ஒவ்வொரு வேலைகள்லையா என்னை அவங்க கூட இணைச்சிக்கிட்டாங்க. ஒரு வேலைகள்லையும் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் நான் என்ன படிக்கிறேன், என்ன லேர்ன் பண்ணுறேன்றதை செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ட்ராவலில் வந்து இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது லாங்குவேஜ் படிக்கும்பொழுது ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற விதத்தில் பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் வந்து பேசிக்காக எனக்கு சியும் ஜாவாவும் தான் ஸ்டார்டிங்கில் ஒரே லாங்குவேஜ், வேறு சோர்ஸ் இல்லை லேர்ன் பண்ணுறதுக்கும் நினச்சிட்டு இருக்கும்பொழுது, ஸோ பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை படிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தளமாக இந்த வீக்லுக்கு வந்து எனக்கு அமைஞ்சது. பொழப்பு தோடி மூட்டை தூக்கின்னு போகாத ஒரு நிலையை எழுதுவது தான் எங்களுடைய நோக்கம். அது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மண்ணின் மரபை காப்பாற்றுவதற்காக இந்த மண்ணின் மைந்தர்கள் எடுக்கிற முயற்சின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பொருளாதாரத்தை என் ஊர்லேருந்தே நான் உருவாக்கிக்கினா எனக்கு ஒரு தொழில் வேணும், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், அதுக்கு எனக்கு அறிவு வேணும், அதை வந்து இந்த ஃபாஸ் எனக்கு கொடுக்குது. நான் படிக்கிற காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். நான் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், என் நேம் வந்து சந்தியா. அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக பைத்தான் கோர்ஸ் சொல்லித்தரோன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து அவேர்னஸ் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க, ஒரு லிங்க் கொடுத்து. அதில் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு நிறைய 400 ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் 400 ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வாலண்டியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 40 ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பைத்தான் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க.
எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டிக்கு த ஒன்லி வெப்பன் இஸ் எஜுகேஷன். ஸோ வறுமையை ஒழிக்கணும்னா கல்வி தான் சிறந்த ஆயுதம். இப்போ கல்வியை கொண்டு தான் வறுமையை ஒழிக்க முடியுன்ற அடிப்படையில் நாங்கள் பாஸ் சம்மந்தமான கல்வியை பெறுவதன் மூலமாக நாங்கள் இந்த வறுமையை ஒழிப்பதும் வளத்தை மேம்படுத்துவதும் அதன் மூலயமாக பொருளாதார சஸ்டைனபிலிட்டியை எங்களுக்கு உருவாக்கிக்கிறதுக்கும் இந்த அமைப்பு மூலயமா நாங்கள் பல முயற்சி எடுத்துக்கோம். நான் ஃபஸ்ட்டு விக்கிபீடியான்னு சொல்லிட்டு விக்கிபீடியில் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முத முதல்ல இங்கே ஒன் இண்டியாவில் வேலை கிடச்சிது. அதுக்கு என்னோட ஃபஸ்ட் ரீசனே என் விக்கிபீடியா தான். ஓ, நீங்கள் விக்கிபீடியில் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோடய ப்ரொஃபைலில் அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அதை வச்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுத்தாங்க. ஸோ இப்போவும் நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்லேயோ கண்டென்ட் டீம்லேயோ இருக்கிறது காரணம் விக்லக் தான். ஏன்னா விக்கிபீடியா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அதை கற்றுக் கொடுத்து இந்த விக்லக்காக தான் இருந்துச்சு. நான் தொழில்நுட்பம் சார்ந்து நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு ஈவெண்ட் ஒரு காலேஜில் நடக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்டை சந்தித்தேன். அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ டெக்னாலஜியில் நிறையா பண்ணணும் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வந்து டெக்னாலஜி போய் சேரணும், டெக்னாலஜி வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் சார்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறப்ப தான் அவங்க மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் பற்றி சொன்னாங்க. சரி, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப தான் அது ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி. அப்போ தான் ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி மக்களுக்காக ஒரு பெரிய இயக்கம் வளர்ந்து வந்து நடத்திட்டு வராங்க. எல்லாமே மக்களால் கான்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா வந்து நடந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா நான் இதுலேருந்து பயனடைஞ்சது அதே இடத்துல தான் மற்ற பசங்களையும் வச்சு பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை, என்னென்ன டெக்னாலஜி தேவைன்றதையும் நாங்கள் குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது மூலமாகவே வந்து எனக்கு நிறைய இடத்துல வேலைகளும் கிடச்சிச்சு. வேலைகள் வந்து என்னை வேலைக்கு எடுத்தவங்க வந்து ஃபஸ்ட் டைம் நான் காலேஜ் விட்டு போகும்போது வேலைக்கு எடுத்த முக்கிய ரீசன் வந்து எனக்கு லினக்ஸ் தெரியும் அப்படிங்கிறது ஒரு காரணத்துக்காகவும் வேலை எடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் எனக்கு சுற்றி இருக்கிறவங்களும் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் மூவ்மெண்ட் மூலமாக நிறைய கான்டாக்ட்ஸ் வந்தாங்க. ஸோ விக்லக்கில் வந்து காலி லினக்ஸ்னு ஒரு டெஸ்ட்ரோ இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து ஹேக்கிங்காக மட்டும் பயன்படுத்துகிற ஒரு டெஸ்ட்ரோ, ஓகேவா? ஸோ நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ரோ வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா தான் எனக்கு ஹேக்கிங்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அது மூலயமா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதில் இருக்க டூல்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு டூலாக வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது படித்து ஓகே இப்படி ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் படித்தா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ காலேஜ் முடித்து ஒரு 1.5 வருஷம் வந்து எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு அது என்ன சொல்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கல. நான் இதுக்கு தான் படித்தேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் நான் ஒரு 6 மாதம் செல்ஃப் லேர்னிங் வீட்டிலேருந்தே பண்ணேன். இந்த ஹேக்கிங்கை பார்த்து அதை வச்சு தான் நான் வந்து வேலைக்கு போனேன். அது இல்லாமல் விழிக்கிழக்குலேருந்து இது வரைக்கும் தமிழுக்கு வந்து 2 ப்ராடக்ட் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஒன்று சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தை படிப்பதற்கான ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃப்ரீ தமிழ் இ புக்ஸுன்ற ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது ரெண்டுமே தமிழ் சூழலில் இன்றைக்கி முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதில் ஏராளமான இளைஞர்கள் ஐடி ஊழியர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட இணைந்து இந்த மண்ணுக்கு, இந்த நடுநாட்டுக்கு, இந்த மல்நாட்டை தேசத்திற்கு நாங்கள் மேலும் வளம் சேர்ப்போம் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி.